அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது திருநாமமான பூத்தாத்மா என்ற திருநாமத்தின் சிறப்பையும், இந்த திருநாமத்தை சிறப்பிக்கும் திவ்ய தேசமான திருவிண்ணகரம் என்று அழைக்கப்படும் ஒப்பிலிப்பன் கோயிலின் மகத்துவத்தை பற்றியும் பார்க்கலாம். வாங்கோ. மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல இது 13வது திவ்ய தேசம். தாயார் அவதாரம் பண்ண திருத்தலம். மகாவிஷ்ணுவோடைய மனைவியும் லக்ஷ்மியோட அம்சமுமான பூமாதேவி விஷ்ணுவிட்ட எப்பவும் மகாலட்சுமியை மட்டுமே மார்புல தாங்கி என்று கேளே, எனக்கும் அந்த பாக்கியத்தை தாருங்கள்னு கேக்குறா. மகாவிஷ்ணு அவள்கிட்ட, நீ பூலோகத்துல ஒரு ரிஷியோட மகளாக திருத்துழாய், அதாவது துளசி என்ற பெயர்ல போயி பிறந்து நீ இந்த பேற்றை பெறுவாய் அப்படின்னு சொல்றார். இந்த சமயத்துல மார்க்கண்டேய மகரிஷி மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்கணும்னு தவம் இருந்தார். லக்ஷ்மியின் அம்சமான பூமாதேவி குழந்தை வடிவத்துல துளசி செடிக்கு அடியில் மார்க்கண்டேயரால கண்டெடுக்கப்படுகிறாள். தன் ஞான திருஷ்டியால அவள் லக்ஷ்மியின் அம்சம் அப்படின்னு தெரிந்து கொண்டு துளசின்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் மார்க்கண்டேயர். திருமண வயது வந்தது. திருமால் முதியவர் வேடத்துல வந்து அவரிடம் பெண் கேட்டார். மார்க்கண்டேயரோ சம்மதிக்கல. அவளோ சின்னஞ்சிறு பெண், அவளுக்கு சாப்பாட்டுல உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாதே, அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி மனம் முடித்து கொடுப்பேன் அப்படின்னு மார்க்கண்டேயர் சொல்றார். திருமாலோ விடுறதா இல்ல, உப்பில்லாத சமையலா இருந்தாலும் நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன்னு சொல்லி வற்புறுத்துறார். தன்னுடைய தவ வலிமையினால வந்திருக்கிறது எம்பெருமான் அப்படின்றத உணர்ந்த மார்க்கண்டேயர் தன் மகளை மனம் முடித்து கொடுத்தார். உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட ஒப்புக்கொண்டதால் ஒப்பிலியப்பன் என்றும், ஒப்பில்லாத பெருமையுடையவர் என்பதால் ஒப்பிலியப்பன் என்ற திருநாமத்தோட எம்பெருமான் இங்க எழுந்தள்ளியிருக்கார். உப்பில்லாது சமைத்தாலும் அதனை அமிர்தம் போல ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னதால இந்த கோவில்ல பெருமாளுக்கு உப்பில்லாமலே சகல நைவேத்தியங்களும் செய்யப்படுறது விசேஷமான ஒன்று. துளசி தேவி அவருடைய மார்பில் துளசி மாலையாக மாறி நிரந்தரமாக வாசம் செய்கிறாள். அதனாலதான் எல்லா பெருமாள் கோவில்களையும் துளசி மாலை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுறது வழக்கத்துல இருக்கு. சுமார் 8 அடி உயரத்துல சாலக்கிராமமும் செண்முக மாலையும் அணிந்தபடி 4 திருக்கரங்களோட காட்சி தர ஒப்பிலியப்பன், மேல் இரு கரங்கள் சங்கு சக்கரம், கீழ் இரு கரங்கள் இடது கரத்துல ஊர் ஹஸ்தமாக தொடையில வைத்தபடி காட்சி தரார். கீழ் வலது கரம் திருவடியை காட்டியபடி மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படின்ற கீதையோட ஸ்லோகம் வைரத்தால் பொறிக்கப்பட்டிருக்கு. மாம் ஏகம் சரணம் விரஜன்னா என்னை சரணடையுங்கள், உன்னை காக்கிறேன் அப்படின்றது பொருள். இந்த கோவில் தென் திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுறது. அதனாலே இங்கு சென்றாலே திருப்பதி சென்ற பலன் கிட்டும். மகாவிஷ்ணு விண்ணுலகத்திலிருந்து இந்த தலத்துல விரும்பி வந்து தோன்றியதால திருவிண்ணகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது. துளசிவனத்துல பூமாதேவி அவதாரம் பண்ணதுனால துளசிவனம் அப்படின்னும். மார்க்கண்டேயர் தவம் இருந்து பூமாதேவிய மகளாக பெற்றதால மார்க்கண்டேய க்ஷேத்திரம் அப்படின்னு போற்றப்படுறது. நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் 5 வடிவத்துல காட்சி தந்திருக்கார். பொன்னப்பன் அதாவது உற்சவர், மணியப்பன், முத்தப்பன், எண்ணப்பன், திருவிண்ணகரப்பன் அது மூலவர். இப்படி 5 விதமா காட்சி தந்திருக்கார். திருமால் மார்க்கண்டேயர்ட்ட ஒரு பங்குனி மாத திருவோண நட்சத்திர தன்னிக்கு பெண் கேட்டு வந்தார். திருமணம் நடந்ததும் ஐப்பசி மாச திருவோணம். அதனால பெருமாளோட அவதார நட்சத்திர நன்னாள்ல இந்த தலத்துல ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அகண்ட தீபமும் ஸ்ரவண தீபமும் ஏத்துறது வழக்கத்துல இருக்கு. இப்போ நாம இந்த திருநாமத்தோட விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய சிறப்புக்கு வரலாமா? இந்த எம்பெருமானுக்கு உப்பே இல்லாத பொருள் தான் நைவேத்தியம் அப்படின்றத பார்த்தோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்ற பழமொழி உண்டு. ஆனா உப்பே இல்லாத இந்த உப்பிலியப்பனுடைய பிரசாதத்தை அமுதமென கருதி அடியார்கள் எல்லோருமே உண்கிறோம் அல்லவா? என்ன காரணம்? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய 10வது திருநாமமான பூத்தாத்மா அப்படின்றதுதான் காரணம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய 8வது திருநாமம் பூத்தாத்மா, 10வது திருநாமம் பூத்தாத்மா. பூத்தாத்மா அப்படின்னா பூமியில உள்ள அனைத்து பொருட்களுக்குள்ளும் தான் உறைந்தாலும் அவற்றிலுள்ள தோஷங்களால் தீண்டப்படாதவனாக தூயவனாக இருப்பவன் அப்படின்றது பொருள். கூவம் நதிக்குள்ளும் திருமால் இருக்கிறான், ஆனால் அதன் துர்நாற்றம் அவனை பாதிப்பதில்லை. தான் தூயவனாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் தன்னை சார்ந்திருக்கும் பொருட்களையும் தன்னை போலவே தூய்மையானவையாக ஆக்கிவிடுகிறான் அந்த எம்பெருமான். அந்த வகையில் தான் அமுது செய்யும் ஒப்பில்லாத பண்டங்களையும் தூய்மையானவையாக அமுதம் போன்றவையாக ஆக்கிவிடுகிறான் அந்த உப்பிலியப்பன். அதனால்தான் உப்பில்லாத அந்த பண்டங்களை குப்பையில் எரியாமல் அமுதமாய் கருதி நாம் உட்கொண்டு அவனுடைய அருளை பெறுகிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய 10வது திருநாமமாகிய பூத்தாத்மனே நமக என்ற திருநாமத்தை தினமும் நாம் சொல்லி வந்தால் தூயவனாகி அந்த எம்பெருமான் நம்மையும் தூய்மைப்படுத்துவான் என்பது உறுதி. நாமும் உப்பிலியப்பனை நினைத்து பூத்தாத்மனே நமக என்று சொல்லி வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.